தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரரின் தெய்வீக சக்தியை உணர்ந்து எழுதப்பட்ட ஒரு பாராட்டு கடிதம் இன்னமும் இருக்கிறது. அந்த கடிதத்தை எழுதியவர் சரபோஜி மன்னரின் ஆஸ்தான வித்வான் மல்லாரி பண்டிட். ஆண் வாரிசு இல்லையென்று சரபோஜி மன்னரும் அவரது மனைவியும் நீண்ட காலமாக வாடி வந்தனர். பல்வேறு கோயில்களுக்கும் சென்று தங்கள் வேண்டுதலை சொல்லி வந்தனர். இந்த நிலையில் சரபோஜி மன்னரின் ஆஸ்தான வித்வான் மல்லாரி பண்டிட் சதாசிவ பிரம்மேந்திரரை சந்தித்தார். மேனியில் ஆடை இல்லாமல் ஒருமுகப் பார்வையுடன் ஏகாந்தமாக விற்றிருந்த சதாசிவரை கண்டதும் மல்லாரிக்கு ஏதோ மிகப்பெரும் நம்பிக்கை ஏற்பட்டது. உடனே தான் ஒரு பண்டிட் என்ற அகந்தை இல்லாமல் அவர் பாதம் பணிந்தார். தன்னுடைய அரசர் ஆண்வாரிசு இல்லாமல் அவஸ்தைப்படுவதைச் சொல்லி அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது நிகழ்ந்தது ஓர் அற்புதம். ஸ்ரீ சதாசிவரை கண்டதும் தன்னுடைய அரசரான சரபோஜியின் நீண்ட நாள் துன்பத்திற்கு விடை கிடைக்குமா, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு விரும்பினார் மல்லாரி பண்டிட். அதை கேட்க வாய் திறந்தவரை தடுத்து நிறுத்தினார் சதாசிவர். உங்கள் மன்னருக்கு ஆண் வாரிசு வேண்டும் என்று கேட்பதற்கு விரும்புகிறீர்கள். நான் எழுதியிருக்கும் இந்த ஆத்ம வித்ய விலாசாவை படியுங்கள், அது போதும் என்று ஓலையில் எழுதப்பட்ட நூலை கொடுத்தார் ஸ்ரீ சதாசிவர். குழந்தைக்கும் நூல் படிப்பதற்கும் என்ன தொடர்பு என்று தெரியாமல் வாங்கினார். ஆனாலும் ஸ்ரீ சதாசிவர் மீதிருந்த நம்பிக்கையால் அந்த நூலை படித்தார். அதன் பிறகு மன்னரை சந்திக்கச் சென்றார். ஆச்சரியம் நிகழ்ந்திருந்தது. ஆம், மகாராணி கருவுற்று இருந்தார். குறிப்பிட்ட நாளில் சதாசிவர் சொன்னபடி ஆண்மகவு பெற்றெடுத்தார். உடனே இந்த அற்புதத்தை பாராட்டு பத்திரமாக எழுதி நூலகத்தில் சேர்த்து புகழ் பரப்பினார் மல்லாரி பண்டிட். சதா பிரம்ம சிந்தனையில் அலைவதுதான் ஸ்ரீ சதாசிவர் இயல்பு. எப்பொழுதும் ஒரு இடத்தில் தங்க மாட்டார். யார் என்ன கொடுத்தாலும் ஏற்க மாட்டார். அதனால் உணவை அவர் முன்னே படைத்து விடுவார்கள். தேவைப்பட்டால் சாப்பிடுவார். அல்லது நாய் பூனை போன்ற ஜீவராசிகளை வரவழைத்து உணவை வழங்கி விடுவார். இரவு பகல் என்ற கணக்கெல்லாம் ஸ்ரீ சதாசிவருக்கு கிடையாது. அவர் எப்பொழுது தூங்குவார் என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் எப்பொழுதும் ஏதேனும் சிந்தனை நிலையிலேயே இருப்பார். அப்படி ஒரு நாள் ஏதோ ஒரு தெய்வீக சிந்தனையில் தன்னையறியாது நடக்கத் தொடங்கினார். அவர் சென்றது கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரம். அவருக்குத்தான் இரவு பகல் என்ற வித்தியாசம் தெரியாதே. கால்போன போக்கில் நடந்த ஸ்ரீ சதாசிவர் பயிர் விளைந்திருந்த வயல்வெளிக்குள் நுழைந்தார். நாளை காலை அறுவடை என்று இருந்த நிலையில் பயிரை யாரேனும் களவு செய்துவிடக்கூடாது என்று நாலைந்து பேர் காவலுக்கு நின்றார்கள். அந்த இருட்டில் ஒரு மனிதர் பயிருக்குள் நுழைவதை பார்த்தனர். பயிர் அறுவடைக்கு தயாரான நேரத்தில் காவல் பலமாக இருக்கும். அப்படித்தான் வயல்வெளியில் நான்கைந்து பேர் காவலுக்கு இருந்த நேரத்தில் திடீரென ஒரு மனிதன் பயிர்களுக்கு இடையே நுழைந்து வருவதை பார்த்தார்கள். உடனே யாரது என்று உரக்க குரல் எழுப்பினார்கள். மனிதர்களின் சத்தத்தை கேட்கும் நிலையில் சதாசிவர் இல்லை. அவர் தன்னை மறந்து நடைபோட்டு கொண்டிருந்தார். காவலர்கள் அழைப்பது அவர் காதில் விழவே இல்லை. உடனே காவலர்கள் ஆவேசமானார்கள். யாரோ ஒரு திருடன் கதிர்களை அறுப்பதற்கு துணிந்து வந்திருக்கிறான் என்று நினைத்து கம்புகளை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். இருட்டில் எந்த அச்சமும் இன்றி நடந்து செல்லும் சதாசிவரை நெருங்கினார்கள் அந்த காவலர்கள். கடுமையான இருட்டு காரணமாக அவர் ஒரு சித்தர் என்பதை காவலர்களால் அடையாளம் காண முடியவில்லை. உடனே ஐந்து பேரும் சேர்ந்து அடிப்பதற்கு தங்கள் கம்புகளை ஓங்கினார்கள். அடுத்து நடந்ததுதான் அற்புதம். கதிரை திருடுவதற்காக ஒருவன் துணிச்சலாக வந்திருக்கிறான் என்ற எண்ணத்தில் ஐந்து காவலர்களும் கம்புகளுடன் ஸ்ரீ சதாசிவரை சுற்றி வளைத்தனர். அவரை அடித்து நொறுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கம்புகளை ஓங்கினார்கள். என்ன அதிசயம், அவர்களால் கம்புகளை கீழே இறக்கவே முடியவில்லை. ஆம், அவர்கள் கைகளை யாரோ பிடித்து கொண்டது போல் அப்படியே நின்று விட்டது. கைகள் மட்டுமன்றி கால்களும் அசைவு இல்லாமல் அப்படியே நின்றது. ஆனால் சிலைபோல் நின்ற காவலர்களை திரும்பிக்கூட பார்க்காமல் சதாசிவர் நடந்து போயே விட்டார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்த ஊர்க்காரர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏன் இப்படி சிலை போல் நிற்கிறீர்கள் என்று கேட்டதற்கு எங்களால் இங்கிருந்து நகர முடியவில்லை என்று பதில் சொன்னார்கள்.
இரவு ஒரு திருடன் வந்தான். அவனை அடிப்பதற்கு கைகளை ஓங்கினோம். அவன் ஏதோ மந்திரம் போட்டு எங்களை கட்டி போட்டு சென்று விட்டான் என்று கதறினார்கள். திருடன் வந்திருந்தால் வயலில் இருக்கும் கதிர்களை களமாடி சென்றிருப்பார். ஆனால் எந்த ஒன்றும் காணாமல் போகவில்லை. அதனால் அவன் திருடனாக இருக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஒரு காவலாளி அந்த திருடன் ஆடை எதுவும் அணிந்திருக்கவில்லை என்று சொன்னான். உடனே ஊர் மக்களுக்கு புரிந்து போனது. என்று ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் ஊருக்குள் எழுந்தருளியிருக்கிறார். அவரை அடிக்க முயன்றதால் உங்கள் கைகால்கள் கட்டப்பட்டு விட்டன. உடனே அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஊர் மக்கள் ஓடிப்போய் அவர் காலில் விழுந்தனர். நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். உடனே ஸ்ரீ சதாசிவர் அன்பாக ஒரு புன்னகை மட்டும் சிந்தினார். அடுத்த கணம் ஐந்து பேரின் கைகால்களும் விடுபட்டன. உடனே ஓடி வந்து ஸ்ரீ சதாசிவர் காலில் விழுந்து வணங்கினார்கள். அனைவரையும் ஆசீர்வதித்த சதாசிவர் மனதில் எதையும் வைத்து கொள்ளாமல் அடுத்த ஊரை நோக்கி நடைபோடத் தொடங்கினார். சித்தபெருமான் ஸ்ரீ சதாசிவரின் சித்து விளையாட்டுக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பரபிரம்மமாக திகழும் சதாசிவருக்கு ஏதேனும் துன்பம் தர முயல்பவர்களுக்கு இயற்கையே தண்டனை கொடுத்த பல்வேறு சம்பவங்கள் நடந்தேறி உள்ளன. 1732 ராமநாதபுரம் காட்டுப்பகுதியில் மெய்ஞானியாக சுற்றித் திரிந்தார் பிரம்மேந்திரர். காடு, மலை, வெயில், குளிர் என எதையும் அவர் பொருட்படுத்தியதே இல்லை. கால்போன போக்கில் பிரம்மத்தை தேடித் தெரிந்து கொண்டே இருந்த பிரம்மேந்திரரை 2 காவலர்கள் பார்த்தார்கள். காட்டிற்குள் வெட்டியிருந்த விறகுகளை தூக்கிவர யாரேனும் ஆட்கள் கிடைப்பார்களா என்பதுதான் அந்த காவலர்களின் சிந்தனையாக இருந்தது. அப்போதுதான் சதாசிவரை பார்த்தனர். உடனே அவரை தங்கள் வேலைக்கு பயன்படுத்தி கொள்ள நினைத்தனர். அவரை ஞானி என்று அறியாமல் செய்த தவறால் ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. சித்தபெருமான் என்று சதாசிவ பிரம்மேந்திரரை அறிந்து கொள்ளாமல் அவரை ஒரு வேலைக்காரராக பயன்படுத்தி கொள்ள 2 காவலர்களும் முடிவுக்கு வந்தார்கள். அங்கே இருந்த விறகுகளை எல்லாம் எடுத்து மொத்தமாக சதாசிவர் தலையில் வைத்தார்கள். தன்னுடைய தலையில் சுமை ஏறியதை அறியாமல் இருந்தார் சதாசிவர். உடனே சதாசிவரை தாங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லும்படி கட்டளையிட்டனர். கையில் ஒரு கம்பு வைத்து கொண்டு எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு கொண்டே வந்தார்கள் காவலர்கள். கட்டளைப்படி நடந்தாலும் ஆனந்தமான மனநிலையிலேயே சுமையை தூக்கினார். அந்த விறகை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கொட்டடிக்கு வந்து சேர்ந்தனர். சதாசிவர் தலையில் இருந்த விறகை கீழே போடுமாறு கட்டளையிட்டனர். அங்கு ஏற்கனவே ஏராளமான விறகுகள் இருந்தன. சதாசிவர் தலையில் இருந்த விறகை கீழே போட்டதுதான் தாமதம். அங்கே பெரும் தீ சூழ்ந்தது. காவலர்கள் கட்டளைப்படி விறகை சுமந்து வந்த சதாசிவர் அதனை கொட்டடிக்கு கொண்டு வந்து சேர்த்தார். விறகை கீழே போட்டதும் அந்த விறகு மட்டுமன்றி அங்கிருந்த அத்தனை விறகுகளும் கொட்டடியும் திடீரென தீப்பற்றி எரியத் தொடங்கியது. தன்னுடைய வேலை முடிந்தது என்றபடி ஊருக்குள் நடந்தார் சதாசிவர். ஊர் மக்கள் ஓடோடி வந்து தீயை அணைக்க முயன்றனர். தண்ணீர் ஊற்றியும் கட்டுப்படாமல் தீ எரிந்தது. அதன் பிறகு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டு காவலர்களிடம் விசாரித்தனர். அப்போதுதான் ஒரு துறவி போன்று இருந்தவர் தலையில் விறகு வைத்து கொண்டு வந்தோம், அவர் கீழே விறகை போட்டதுதான் தாமதம், தீ பற்றி கொண்டது என்று தெரிவித்தனர். அவர் சதாசிவ பிரம்மேந்திரர் என்று கூறி மன்னிப்பு கோருமாறு கேட்டுக்கொண்டனர். உடனே அந்த காவலர்கள் ஓடோடிச் சென்று ஸ்ரீ சதாசிவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். சிரித்தபடி நகர்ந்தார் சித்தர் பெருமா. அடுத்த கணமே கொட்டடியில் இருந்த தீ முழுமையாக அணைந்து போனது. அதுதான் சித்தர் பெருமை.